75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கவிதா ராமு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பின்னர் காவல் கண்காணிப்பாளர் வந்தித பாண்டே முன்னிலையில் காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டனர். இதனையடுத்து மூவர்ண பலூன்கள் மற்றும் சமாதான புறாக்களையும் பறக்கவிட்டார். இதனைத் தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு மரியாதை செய்யப்பட்டு பின்னர் பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை மற்றும் அரசு அலுவலர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு துறைகளில் சார்பில் திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. பின்னர் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. வாழ்த்துக்கள் அணிகளின் தலைவருக்கும் பங்கெடுக்கக்கூடிய அத்துணை துறை மாணவர் தேசிய மாணவர் படை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் என்னுடைய கருத்துக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் சார்பில் அன்பான சுதந்திர அமைப்பினை அனைவரும் பெருமையோடு கட்டுக்கூடிய தலை 75 காலம் நிறைவடைந்த நமது சுதந்திர தின விழாவின் முத்தாய்ப்பாய் புதுக்கோட்டை மாவட்டத்தின் சார்பாக சிறப்பாக இங்கே கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதே போன்று நைனியை நத்தம்பண்ணை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தலைவர் ஏவிஎம் பாபு தலைமையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்யப்பட்டது. அதே போன்று புதுக்கோட்டை நகராட்சியில் நகர்மன்ற தலைவர் திலகவதி செந்தில் தலைமையில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நகரமன்ற துணைத் தலைவர் நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க மாட்டேன்.